சென்னையில் கல்லூரிகள் திறக்கப்படும் போது மாணவர்கள் ரகளையில் ஈடுபடுவதற்கு ரூட்டு தலைகளே முக்கிய காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாணவர்களை தவறாக வழிநடத்தும் ரூட்டு தலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகர இணை ஆணையர் அன்பு எச்சரித்துள்ளார். ரூட்டு தலைன்றது என்ன? ரூட்னாலே காலேஜிலே ஒரு கெத்து. அது ரூட்டு தலாலே முக்கியமான வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்க பாதுகாத்து கூட்டு போறேன். சரியாக 9 மணிக்கு தொடங்கிடுவோம் கானா. நந்தனா போற வரைக்கும் நிறுத்த சொல்லவே நான், இது நந்தனா மாட்டு கானா. கோடை விடுமுறை முடிந்து அரசு கல்லூரிகள் திறக்கப்படுவதை அடுத்து மாணவர்கள் சிலர் ரகளையில் ஈடுபடும் காட்சிகள்தான் இவை. மாணவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு ரூட்டு தலைகள் என்ற சில நபர்களே காரணம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆனால் கல்லூரி மாணவர்கள் இதை மறுக்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட பேருந்து வழித்தடத்தில் கல்லூரி மாணவர்களை பிரச்சனை எதுவுமின்றி அழைத்து சென்று வரும் சீனியர் மாணவரே ரூட்டு தலைகள் என கூறப்படுகிறது. மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் சென்று வர வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன என்றும், ஒரு சில மாணவர்கள் தவறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரூட்டு தலைன்றதை பொறுத்து வந்து இப்போது இந்த ரூட்டில் வர பசங்களை மாணவர்களை வந்து பாதுகாப்பாக கொண்டு போய் கொண்டு வர்றது தான். இப்போ அவங்களுக்கு எப்படி வரப்போகிற அந்த அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பசங்க பாட்டு பாடிட்டு சும்மா ஜாலியாக வருவாங்க. இதை வந்து மக்கள் வந்து பெருசு பண்ணிவிட்டு இப்படி ஒரு ரொம்ப மாணவர்கள் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுற மாதிரி பெரிய இஷ்யூ ஆகுறாங்க. அதுதான் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரூட்டு தலைகள் என்ற பெயரில் சீனியர் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்டோர் தற்போதைய மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாக மாநகர இணை ஆணையர் அன்பு குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்ன்ற போரையில் பஸ்ல அப்படியே வர வேண்டியது. இப்போ அவங்களுக்கு நேரம் காலம் பத்தி கவலை இல்லை. இவங்க மாணவர்கள் வர்றவங்க காலையில் 9 வரணும் காலேஜுக்கு, அவங்களுக்கு அந்த 9 வரணுன்ற அவசியம் கிடையாது. அதனாலேயே டிலே பண்ணி 11 மணிக்கும் 12 மணிக்கும் கல்லூரிகளுக்கு வர்றது ஒரு பழக்கமாக வச்சு லேட்டாக வர்றாங்க. இப்போ பச்சையான் கல்லூரி நிர்வாகத்தோடு பேசிடுவோம், கரெக்டாக 9:30 மாணவர்கள் கண்டிப்பாக கேட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லி இனிமேல் லேட்டாக வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து கல்லூரிகளை வந்து ஒரு நடைமுறையாக கொண்டு வரதுக்கு அவங்களும் முயற்சி செய்கிறாங்க. மேலும் வெளிநபர்கள் கல்லூரிக்குள் நுழைவதை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டுமென கல்லூரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அன்பு கூறினார். சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களை அழைத்து பேசியிருப்பதாகவும், தவறான செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை நல்வழிப்படுத்த கவுன்சிலிங் கொடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டுமெனவும் அவர் அறிவுறுத்தினார். கல்லூரி மேனேஜ்மெண்ட்ஸோடைய ஒத்துழைப்போடு இந்த மாதிரியான டார்கெட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கொஞ்சம் கவுன்சல் பண்ணி மேற்கொண்டு இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்களுக்கோ இல்லை முன்னால் வந்து ஏற்கனவே மாணவர்கள் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தோடு இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஏற்பாடுகள் ஒரு சில என்ஜிஓஸ் பேசியிருக்கோம். அவங்களோட சேர்ந்து காவல்துறை மூலமாக பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். பல ஆண்டுகளாக இதுபோன்ற கொண்டாட்டங்களில் மாணவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் என்றாலும் இப்போதாவது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.